அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய தகவல்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். முடிந்த அளவுக்கு எல்லா தகவலையும் நான் கவர் பண்ணிடுறேன். வடகொரியா, ரஷ்யா, இங்கே திபெத்தினுடைய இஷ்யூ, அதே சமயத்தில் சீனா வந்து இன்னொரு விளையாட்டு ஒன்று விளையாடியிருக்காங்க மலேசியா கிட்ட, லைட்டாக அது கொஞ்சம் அப்படியே திசை திருப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஹிஸ்புல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஹிஸ்புல்லான்னு சொல்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா நிலைகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இன்று குறிப்பாக நேற்று ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, இஸ்ரேலுடைய சீக்ரசி எல்லாம் எங்கள் கிட்டே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்களே, அதற்கு பதிலடி தர மாதிரியான ஒரு தாக்குதல் அடுத்த நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வருவதற்கான, ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் பதவி விலகிறார் இல்லையா, அதுக்கப்புறம் டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் வருவதாக கிட்டத்தட்ட அரசியல் புரசலான செய்தி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பார்த்தலாம். குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்ட வீடியோ வந்து அமெரிக்க தரப்பில் கொஞ்சம் ஒரு ஃபயரை கிளப்பியிருக்கிறது. என்ன விதமான ஃபயர் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை சொல்லுங்க. வீடியோ கொடுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை பார்த்துடலாம். பொருளாதாரம் மீன்ஸ் தற்பொழுது அமெரிக்க டாலருக்கு இணையாக எவ்வளோ இருக்குன்றதை பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 82.03 ரூபா இருக்குது, 0.03. ஸோ 2001 அதாவது இந்த வார்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல அப்போல்லாம் 100 ரூபா வரைக்குமே போச்சு அமெரிக்க டாலர், 100 ரூபா வரைக்குமே போச்சு ரஷ்யாவுடைய ரூபிள். பட் தற்போது பார்த்தோம் அப்படின்னா 82.30 ரூபா வருது. நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்டுறேன். கடந்த 5 நாட்களாக அப்படியே பயங்கரமாக குறைஞ்சிட்டு வருது, ஃபுல்லாக டாலருக்கு இணையான மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக குறைஞ்சிட்டு வருது இல்லையா. ஸோ அப்போ நம்ம 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். ஒரு ரூபாயினுடைய மதிப்பு, இப்போ இந்திய ரூபாயினுடைய மதிப்புன்னே எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்ம 85 ரூபா இருக்குது, 85 ரூபாயிலிருந்து ஒரு 90-100 வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்ம நாணயம் வந்து வீழ்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். அதே 85 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருதுன்னா நம்ம நாணயம் வந்து வளருதுன்னு அர்த்தம். அப்போ ரஷ்யா வந்து அமெரிக்க டாலருக்கு வந்து 90 ரூபா பக்கம் இருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 82.03 சம்திங் வந்துருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், ரஷ்யானுடைய ரூபல் வந்து வளருதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்தாங்கள்ல, ரஷ்யா கொலாப்ஸிங், ரஷ்யானுடைய ட்ரேட் மார்க்கெட்டில் அமெரிக்க டாலர் இல்லாமல் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய செய்தி சேனல்லாம் பார்த்துருப்பீங்கள. ஸோ அவங்களுக்கு விளக்க வேண்டிய ஒரு தருணம் இந்த இடத்துல வந்திருக்கிறது. விளைவில்லை, ரஷ்யாவுடைய பொருளாதாரம் எழுந்து கொண்டிருக்கிறது. அது அந்த ஒரு விஷயத்தையும், இன்னொரு விஷயத்தையும் நான் அவங்கக்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இன்னைக்கு எலன் மஸ்க் அவர்கள் கூட ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டிருந்தார், நம்மளுடைய கடன் சுமை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, இது ஒரு மக்கள் மறதி மாதிரி மறக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது, ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை அப்படின்னு எலன் மஸ்க் வந்து ஒரு ட்விட் பேஜ் போட்டிருந்தார். அதில் ஸோ நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுறேன். இந்த வரைபடத்தில் 2 கலர் அவங்ககிட்ட காட்டுறேன், ஒன்று வந்து கருப்பு கலர், இன்னொன்று வந்து கத்திரிப்பு கலர் இருக்கா. கருப்பு கலர் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபெடரல் கவர்மெண்ட் குறிப்பாக டிஃபென்ஸுக்கான பட்ஜெட் ப்ளஸ் கன்சப்ஷன் எல்லாமே வாங்குறது, எக்ஸ்பெண்டிச்சர், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.2 ட்ரில்லியனுக்கு மேலே இருக்கிறது. அதாவது 1.2 ட்ரில்லியன் அடிப்படையில் சொல்ல அந்த கிராஃப் சார்ட்டை வந்து மேலே கட்டுறாங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது கீழே கத்திரிப்பு கலர் இருக்குல்லையே, அது வந்து நம்ம அதுக்கு வட்டி கட்டுறோம், அந்த வட்டி அதை விட முந்தி போய் நிற்கிறது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, நம்மளே இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருந்தாலும் நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வர்றதை விட வட்டி பணம் வந்து நம்ம அதிகமாக கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இப்போ 10 லட்ச ரூபா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, நான் வட்டியே மாதம்னா 10 லட்ச ரூபா கட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது அந்த பிஸ்னஸ் வளருமா இல்லை என்ன ஆகும் அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். அதில் இன்னொரு ஆங்கிளில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய நியூஸ் லெட்டரே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மே மாதம் மட்டும் நம்ம வந்து 103 பில்லியன் வந்து வட்டி மட்டும் கட்டியிருக்கோம் அப்படின்னா இன்னும் வர வர நம்ம ஓவராலாக வருஷத்துக்கு 2 ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம 12 மாதத்துக்குன்னா அதான் வருஷத்துக்கு 2 ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம கடனை மட்டுமே கட்ட வேண்டியது இருக்கிறது. ஸோ ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஏன் இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பற்றி இப்போ பெரிய அளவுக்கு பேசுகிறாங்கன்னா,
சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்க தரப்பில் ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. ஒரு 800 பில்லியன் அமெரிக்க டாலர் பக்கம் அடுத்து 2025 வரைக்கும் நம்ம பெரிய அளவுக்கு வளர்த்த வேண்டியிருக்கிறது, உலக யுத்தம் நோக்கி போயிட்டுருக்கோம், அதனால் நம்மளுக்கு இவ்வளோ அளவுக்கு நம்ம பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ தான் எங்கள் பிரச்சனை. அதனால தான் இதை மென்ஷன் பண்ணி தான் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய நிறைய நியூஸ் லெட்டர் எல்லாமே காலியாக போகிறோம், ஏதோ ஒரு அறிகுறி வந்து சம்திங் தெரியுது. ஏற்கனவே பிரிக்ஸோட கூட்டமைப்பு வந்து ஒரு பக்கம் இணைந்து பெரிய அளவுக்கான முடிவுகள் எடுக்கப்படுகிற சமயத்தில், டாலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்படுகிற சமயத்தில் ஏதோ சம்திங் உள்ள ஹேப்பன்றாங்க. ஆனால் இது எல்லா நிகழ்வுகளும் நான் திரும்பி சொல்கிறேன், அப்படி நாளையோ நாளை மறுநாளோ நடக்காது, ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் ஆகும். ஆனால் எப்போவுமே டாலர் தனக்கான நிலைப்பாடை வச்சுருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த ஆங்கிலை நம்ம சொல்லலாம். ஏன்னா நான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன், ஒரு ஒரு கற்பனை கதையை உங்ககிட்ட சொல்லி வந்து அதுதான் அப்படின்னு நம்ம நாளைக்கோ நாளை மறுநாளோ வீழ்ச்சி வருது அப்படின்லாம் நான் எப்போயுமே சொல்ல வர மாட்டேன். அப்படியே மெதுவாக அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை நோக்கி தான் வந்து போகுது. இப்போ நம்ம உலக அரசியலுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு விஷயம் புரியும். அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு அடிஷ்னலாக தைவானுக்கு மட்டும் 360 மில்லியனுக்கான ஆர்ம் சேல்ஸுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதில் 300 ஆன்டி பர்சனல் அண்ட் ஆன்டி ஆர்மர் மியூனேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சுவிட்சபிள் ட்ரோன்ஸு மீதி எல்லாமே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க தைவானுக்கு. ஏற்கனவே அந்த பக்கம் போலந்தை கொஞ்சம் உசுப்பேற்றி போலந்துக்கிட்ட பெரிய அளவுக்கான ஆயுத சேல்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இருக்கிற மொத்த நேட்டோ நாடுகளில் தனது ஜிடிபியில் 4.2% அளவுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ண நாடு எதுனா அவங்க தான். இப்போ அடுத்தது இங்கே தைவானை கொஞ்சம் கிளப்பி விட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ஜப்பான் பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கேயும் கொஞ்சம் பிட்டை போட்டு கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும் நம்ம. சரி, இப்போ நம்ம தென்கொரியா கிட்ட வந்துடலாம். இப்போ தென்கொரியா வடகொரியா பிரச்சனையில் புடின் அவர்கள் வந்து வடகொரியா போயிருக்கிறார் இல்லையா, அதை பற்றி நம்ம பேசலாம். புடின் அவர்கள் வந்து கொஞ்சம் அப்படியே மெய்சில் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் இருக்கிற வீடியோ பதிவுலாம் பாருங்கள், ஒட்டுமொத்த நாடே அதாவது வடகொரியா நாடே புடின் அதாவது ரஷ்யானுடைய கொடியை பிரதிபலிக்கிற மாதிரியான கலர் தாங்க மேக்சிமம் இருந்தது அங்கே. வேறு எதுவுமே தெரியல, வழியில் ஃபுல்லாக கொடி, அவருடைய உருவப்படங்கள், குழந்தைங்கக்கிட்ட கொடுக்குற அந்த ஃப்ளவர்ஸு மீது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதை தான் வந்து குறிச்சிட்ருந்தது, எல்லாம் தெளிவாக தெரியுது. அது இல்லாமல் அங்கே ட்ராமாஸ் மீது எல்லாமே அவங்கள ரிமெம்பர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு விஷயம் எனக்கு ரிமெம்பர் இருந்தது, இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் கூட போயிருந்தாருங்க. ட்ரம்ப் அவர்கள் போகும்போதெல்லாம் இந்த மாதிரியான வரவேற்புலாம் கொடுக்கல, ஏதோ ஒரு முள் நின்று பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் வடகொரியா வரலாற்றிலே இந்த அளவுக்கான ஒரு ரெட் கார்பரேட்டான வரவேற்பு வேறு யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு 24-28 வருஷமாக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நாடு, நிறைய நாடுகள் எல்லாமே ஒருங்கிணைந்து அது மீது பொருளாதார அது இதுன்னு ப்ரெஷர் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு, திடீரென்று ஒருத்தர் ஓடோடி வந்து தனக்கு ஆதரவு கொடுக்குறார் அப்படின்னோடனே கொஞ்சம் கண் கலங்கி மனுஷன் வந்து ஃபுல்லாக வெகுண்டு எழுந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்றது அந்த அந்த யதார்த்தத்தையும் அந்த உண்மையும் அந்த விஷயத்தில் தெரிஞ்சது. அக்ரிமெண்ட் என்ன, அதுதான் ஃபைனல் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா மியூச்சுவல் அக்ரிமெண்ட், அதாவது டிஃபென்ஸ் ஈச் அதர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வடகொரியா மீது தாக்கல் நடத்தினாலோ ரஷ்யா மீது தாக்கல் நடத்தினாலோ ரெண்டு பேரும் ஆயுதங்களை பரிமாறிக்கொள்ளலாம், இதுதான் மேட்ரு. ஆயுதங்களை பரிமாறிக்கொள்ளலாம், அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பயந்துட்டுனா ஆயுதங்கள் கொடுக்கல அதை கொடுக்கல அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நாங்கள் ரஷ்யாவை கொடுக்குறோம், நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நாங்கள் வடகொரியாவை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் புடின் அவர்கள் வந்து பேசும்போது இந்த உலகத்தில் அமைதியை சீர்குலைக்கிற நாடு எதிரானால் அது அமெரிக்கா தான், தேவையில்லாமல் இந்த பிராந்தியத்தில் வடகொரியா தென்கொரியா பிராந்தியத்தில் தென்கொரியாவுக்கான ஆயுத பயிற்சிகளாக இருக்கட்டும், இல்லை அந்த பக்கம் ஜப்பானுக்கான பயிற்சிகள் தைவானுக்கான பயிற்சிகள் எல்லாமே வந்து இருக்கிற சூழ்நிலையை ரொம்ப ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலை ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வடகொரியாவுக்கான ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா வடகொரியாவுக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ சேம், அதாவது நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, இப்போ உக்ரைனுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஆயுதங்களை கொடுத்து எங்கள் எல்லைக்குள்ளே தாக்கல் நடத்த சொல்கிறீங்களோ அதே மாதிரியான ஆயுதங்கள் நாங்கள் இங்கே கொடுக்குறோன்ற ஆங்கிளில் வந்து சொல்லிட்டார். ஏற்கனவே புடின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எங்கெங்கே கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அங்கங்கெல்லாம் நாங்கள் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வடகொரியாவுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் தென்கொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், கலக்கல கலக்கலகலன்னு கொஞ்சம் ஆடி போயிருப்பாங்க தென்கொரியா தரப்பில் இருந்து. ஏன் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா தரப்பில். ஆண்டனி பிளிங்கன் அவர்கள், நாங்கள் மேலும் டைட் பண்ணுவோம், எந்த அளவுக்கு போல்டை வச்சு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சும்மா டைட் பண்ணிகிட்டே இருப்போம், பொருளாதார தடைகளை போட்டு நொறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா மீதும் வடகொரியா மீதும் பார்த்து பாஸ், நொறுக்கிற நொறுக்கில் நீங்கள் ரொம்ப நொறுங்க போயிடாதீங்க,
கொஞ்சம் உங்களோட பொருளாதாரத்தையும் கவனிங்க அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் நம்ம பார்த்துடலாம். இதில் ரொம்ப அவங்க ஃபைனலாக என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிளாக்மெயில் பண்ணுற விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருந்தாங்க ரெண்டு தரப்புலையுமே. வந்து ட்ரம்ப்னு வருது பாருங்கள், புடின் அவர்கள் பேசும்போதும் சரி, வடகொரிய அதிபர் பேசும்போதும் சரி, கிம்ஜாங் அண்ணவர்கள் பேசும்போதும் சரி, இதுக்கப்புறம் எங்களை பிளாக்மெயில் பண்ணுறது இல்லை மிரட்டுறது இதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட வச்சுக்கிட்டு நாங்களாம் ஒருபோதும் பயப்பட மாட்டோம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. வடகொரிய அதிபர் கிம்ஜாங் அண்ணவர்கள் பேசும்போது ஒன் ஆஃப் த ட்ரூ அண்ட் ஹானஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் புடின் அவர்கள் வந்து ஒரு காரு பரிசளிச்சிருந்தார் கிம்ஜாங் அண்ணுக்கு. அதில் அவர் அந்த பக்கம் உட்காரச்சி ஒரு ஓட்டிகிட்டு போனார், அதையும் ஒரு ரவுண்ட் வந்து ஓட்டிகிட்டு வந்து வந்து இறக்கி விட்டாங்க. அந்த மாதிரியான சம்பவங்களும் வந்து நிறைய அரங்கேறி கொண்டு தான் இருந்தது அங்கே. ஸோ ஒரு வழியாக இந்த ஒப்பந்தம், இந்த பேச்சுவார்த்தை இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இவங்க திருப்பி மாஸ்கோவுக்கு வராங்க. மாஸ்கோவில் வந்துட்டு எந்தெந்த ஆயுத கம்பெனிகள் எங்கெங்கே வடகொரியாவில் தொடங்கலாம், எங்கே இவங்க வந்து எங்கே அங்கே தொடங்கலாம் அப்படின்றதுக்கான பேச்சுவார்த்தை. அப்போ இன்னும் ஒரு 3 வருஷத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க வடகொரியாவை. அப்போ வடகொரியா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா, அப்போ தென்கொரியானுடைய ஆதிக்கம் மீதி எல்லாமே அமெரிக்காவோட நிலைப்பாடு நிச்சயம் கொஞ்சம் கஷ்டகாலத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு தோணும். ஏன்னா இப்போ சப்போஸ் வடகொரியா தப்போ தாக்குதல் வேறு ஏதாவது தொடங்க ஆரம்பிச்சதுன்னா, இப்போ சீனா தைவானுக்கிட்ட இது மாதிரியான ஒரே சமயத்தில் இத்தனை யுத்தங்களை வந்து சமாளிக்க முடியாது. அதனால் பெரிய ஒரு மாதிரிகளை ஏற்படுத்தும், மேபி அதை நோக்கி கூட செல்கிறதா அப்படின்ற நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் ரஷ்யா வந்து ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் வந்து எகிப்து இருக்குல்ல, எகிப்தில் போர் பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க, அதை முடிச்சு நேராக லிபியா கட்ட போகிறாங்க. அப்போ சுற்றி சுற்றி போர் பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. அதே போல் ரஷ்யா இன்னொரு விஷயத்தை கூட பண்ணியிருந்தாங்க, ரஷ்யாவுடைய 40 போர்க்கப்பல்கள், 10 நீர்மூழ்கி கப்பல்கள், அது இல்லாமல் இங்கே வடகொரியாவுடைய கப்பல்கள் எல்லாமே இணைந்து மிகப்பெரிய அளவுக்கான பயிற்சிகளை மேற்கொண்டாங்க புடினவர்கள் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. மிகப்பெரிய ஒரு இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. ஆளில்லா ட்ரோன்களை எப்படி இயக்கிறது, மீதி தாக்குதல்களை எப்படி நடத்துவது, தொலைதூரத்தில் தாக்குதல் எப்படி நடத்துவதற்கான முழு பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அமெரிக்கா நீங்கள் மட்டும் பயிற்சிகள் கொடுக்கறது பெருசு இல்லை, நாங்களும் உங்கள் பயிற்சிகளை கொடுப்போம் அப்படின்ற ஆங்கிளில் வந்து சொல்ல வந்திருக்காங்க. சரி, அடுத்து மிகப்பெரிய செக் என்ன தெரியுமா, இதை முடிச்சுட்டு நேராக வியட்நாம் போகிறார். வியட்நாம் 3 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் அமெரிக்கா கிட்ட ஜாயின்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு சொன்னாங்க. திடீர் என்று எல்லா ஒரு விசிட்டுமே பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸாக இருக்குங்க. இது எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க வியட்நாம் போகிறது அப்படின்னா, அவர் விசிட் பண்ண 1 நாளைக்கு அப்புறம் தான் வியட்நாம் போகிறாரு அப்படின்றதே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அங்கே என்ன, அங்கே எல்லாமே கிட்டத்தட்ட ரெடி பொசிஷனில் இருக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. வியட்நாம் போனாங்க அப்படின்னாங்கன்னா சீனாவுக்கு ஒரு பெரும் மூச்சு, அப்பாடா அப்படின்ற மாதிரியான பெரும் மூச்சு. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட தலையீடு ரொம்ப நாள் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ரஷ்யா ஓடி வந்து உதவி செய்யும்போது அவங்க யாரை ஏற்றுக்கிறது யாரை அவாய்ட் பண்ணுறதை முடிவு செய்ய வேண்டியது வியட்நாமோட வேலை. இப்போ வியட்நாம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் அமெரிக்கா தரப்புலையும் உற்று நோக்கிட்டு இருப்பாங்க, சீனா தரப்பில் ஒரு பெரும் மூச்சு விட்டுருப்பாங்க. ஏன் சீனா தரப்பில் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்ருப்பாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த தென் சீனா கடல் பகுதியில் இன்றைக்கி காலில் கூட நீ வரைபடத்தை பாருங்களேன், இன்றைக்கி காலில் கூட பிலிப்பைன்ஸினுடைய கோஸ்ட் கார்டு கப்பலில் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப யூட்டிசிங் பண்ணி பிடிச்சி கிள்ளிலாம் விட்டாங்க. அவங்க போயிட்டு டீச்சர்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, மிஸ் மிஸ் இந்த சீனாக்காரங்க என்னை கிள்றாங்கன்ற அளவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பிலிப்பைன்ஸ் தரப்புலேருந்து. ஸோ அந்த சிவப்பு கலர் கூட பக்கத்தில் பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, இந்த பிலிப்பைன்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த செவப்பு கலர் டோட்டை எல்லாமே சீனா எங்களுடைய லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மஞ்சள் கலர் கோடு இருக்குது பார்த்தியா, மஞ்சள் கலர் கோடு வந்து வியட்நாம் வந்து எங்களுடைய மீன்பிடி தளம், எங்களுடைய லைன் சொல்கிறாங்க, கடல் எல்லை பகுதியை சொல்கிறாங்க. அப்போ வியட்நாம் இந்த பிரச்சனையினால் அமெரிக்காவை சார்ந்திருந்தாங்க, இப்போ ஓடி வந்து ரஷ்யா தீர்த்து வைக்க முடியுமா முடியாதா, அமைதி கொண்டு போகிறாங்களா இல்லையா, இல்லை அமெரிக்கா உள்ளே வர போகிறாங்களா, இதுதான் ஒரு ஹைலைட் இருக்க போகுது. நான் இன்னொரு ட்விஸ்ட்டு, மேஜர் ட்விஸ்ட் என்னென்னா, மலேசியா இருக்காங்கல்ல, மலேசியாவும் சீனாவும் அடுத்த 5 வருடத்திற்கான எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ட்ரேடு வந்து சைன் பண்ணியிருக்காங்க இன்று. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அவங்களுக்கு. அப்போ மலேசியா முழுமையாக சீனா பக்கம் போகிறாங்க, ஏன்னா சீனானுடைய தென்சீன கடல் பகுதியில் மலேசியா இல்லாதனால. அப்போ புருனி வந்து கொஞ்சம் நடுநிலை வைக்கிறாங்க, தைவான் ஆல்ரெடி இருக்காங்க, ஜப்பான் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அதனால் இந்த எல்லை பிரச்சனை தீர்க்கணும், சுமூகமாக கொண்டு வரணும்னா வியட்நாம் யார் பக்கம் போகிறாங்கன்றது தான் முக்கியம். ஸோ ரஷ்ய அதிபர் புடினோட விசிட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த சீனானுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா, நான்சி பெலோசி அவர்கள் தர்மசலாவில் தலாய் லாமா அவர்களை வந்து பார்த்தாங்கன்னா, நேற்று நான்சி பெலோசி அவர்களுடைய பிக்சர் ஆஃப் த டே அப்படின்னா தலாய் லாமா அவர்கள்கிட்ட தர்மசலாவில் போயிட்டு
மீட் பண்ணாங்க. நாம் போய் நம்ம நேற்று கூட இதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருந்தேன். தர்மசேலாவில் அவங்க மீட் பண்ண போகிறாங்க. திபெத்தினுடைய ஆதரவு நிலைப்பாடு, ஸோ இந்தியாவுடைய ஒப்புதலோடு உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை கூட நம்ம பெரிய அளவுக்கு நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். இதில் என்ன மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்க பேசும்போது தலை லாமா அவர்களில் வந்து ஒரு அன்பு, பாசம், ஒரு பேஷன், ஒரு ட்ரெடிஷன், ஒரு மதகுரு. அவர் நான் ஒரு சில விஷயங்களை நெகட்டிவாக பேசினா கூட அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அளவற்ற ஒரு அன்புள்ள ஒரு தலைவர். ரொம்ப நாள் நீருடி வாழ்வார். ஒரு வார்த்தை அப்படி சும்மா அப்படி ஒரு நெகட்டிவாக சொன்னால் கூட நோ அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் அந்த பக்கம் சிஜிபிங்கிறாரா இல்லையா, சீக்கிரம் போயிடுவார், போனான்னா அவருக்கான கிரெடிட் கூட இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கடுமையான ஒரு வார்த்தை. சீனா மீது எந்த அளவுக்கான விமர்சனத்தை மேற்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கான விமர்சனம், அந்த அளவுக்கான வார்த்தைகள், அதாவது ஏற்கனவே தைவானில் போய் என்ன வார்த்தையான பேசினாங்களோ அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து பேசியிருக்காரு. ஒரு சர்வதிகாரி, அவர் இறந்து போனார்னா அவர் கூட கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து சாபம் விடுற மாதிரி தூருவார், சாபத்தை விட்டுட்டு நாங்கள் எப்பொழுதுமே வந்து திபெத் பக்கம் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய பெரிய டைலாக்லாம் சொல்லி ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி பயங்கரமாக எடுத்திருக்காங்க. எங்களுக்கு ஜனநாயகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் பேசி தீர்த்து கொடுனா பிரச்சனையே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் மூன்றாம் நாடை நம்ம வெளில விட்டுட்டோம் அப்படின்னாவே என்றாவது ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முறிந்து விடும். ஏன்னா குறிப்பாக வேறு யாருனாலும் உள்ளே விடலாம், அமெரிக்காக்காரன் மட்டும் நம்ம வெளில விட்டுட்டோம் அப்படின்னா இதையே ஒரு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. எப்பெல்லாம் நம்ம மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு விரும்புகிறாங்களோ அப்புறம் அந்த காஷ்மீர் பிரச்சனை எடுப்பாங்க, பாகிஸ்தான்கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால தானே பாகிஸ்தானுக்கு போர் விமானம் கொடுத்ததே அமெரிக்கா தானே. சீனா ஒரு பக்கம் கொடுத்துருந்தா கூட அவங்களும் பெரிய அளவு கொடுக்குறாங்களா இல்லையா? அதனால் எப்போவுமே நம்ம ஒரு கண் இருக்கணும். ஏதோ இன்றைக்கி சீனாவுடைய எதிர்ப்பு நிலைப்பாடுன்றனால வந்து ஆஹா ஓஹோ நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து அப்படி கிங்கு அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம பேசணும் அப்படின்னா அது இன்றைய டாபிக் வந்து அது நல்லாயிருக்கும், பட் லாங் லைஃபுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குமா அப்படின்றதுலாம் நாட் குட். இந்தியாவுக்கு கொஞ்சம் நம்ம இருக்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒதுங்கி இருப்பதும் ப்ளஸ் ஒரு சில நேரத்தில் கண்டிப்புடன் இருப்பதும் கரெக்டான விஷயமா எனக்கு இந்த இடத்துல வந்து பட்டுச்சு, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி அவங்க ஜியோ பாலிட்டிக்ஸில் அவங்களாம் கிங்காக இருப்பாங்க, நம்மளாம் யார், நம்ம எதோ இப்போ தான் சமீபத்தில் பேசுகிறோம், அதனால் பெரிய அளவுக்கு அவங்க டிசிஷன் பண்ணியிருப்பாங்க. சரி, எனக்கு என்ன அப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, விமர்சனம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பெரிய கருத்துக்கள் இல்லை அப்படின்னாலும், இப்போ அமெரிக்கா ஜனநாயகத்தை மலர வைக்கிறேன் அப்படி அப்படின்னாலும், இந்த நியூ கேலிடோனியா அப்படின்னு ஒரு குட்டி தீவுங்க ஆஸ்திரேலியாவுக்கும் மேலே, சமீபத்தில் அங்கே ஒரு சட்டத்தை வந்து மாற்றினாங்க ஃப்ரான்ஸ். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, பெரிய பிரச்சனையாச்சு. அப்புறம் ஃப்ரான்ஸோடைய ட்ரூப் உள்ளே போயிட்டு அடக்குமுறையெல்லாம் கொண்டு வந்து இப்போ முழு ஃப்ரான்ஸோட கட்டுப்பாடு இருக்கிறது அந்த தீவு. அந்த ஃப்ரான்ஸினுடைய கட்டுப்பாடெல்லாம் வெளியேறணும்னு சொல்லிட்டு இரண்டு எம்பிஸ் மாதிரி அந்த இடத்துல, அதாவது ப்ரோ இண்டிபெண்டனுடைய லீடர் வந்து நேற்று கைது பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸ் தரப்புலேருந்து. அப்போ அங்கெல்லாம் ஜனநாயகம் மலரலையா, அங்கெல்லாம் காலனித்துவம் மலரலையா, அங்கே அடிமைகளாக பயன்படுத்திருக்கக்கூடிய ஃப்ரான்ஸை நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல இன்ன வரைக்கும். அதுவும் சீனா திபெத் வந்து பக்கத்தில் இருக்கிறது, எல்லை பகுதியில் ரொம்ப ஒட்டி இருக்கிறது. ஃப்ரான்ஸ் எங்கேயோ இருக்கிறது, ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ கேலிடோனியா அப்படின்ற ஒரு தீவு எங்கேயோ இருக்கிறது. எங்கிருந்தோ வந்து எங்கேயோ அடிமைத்துவத்தை வந்து எங்கள் வேரூன்றி வைத்திருக்கிற ஃப்ரான்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்லவங்களாக தர்றாங்க, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். ஸோ எல்லா அந்த ஜனநாயகம் மலர்றது மீது எல்லாமே தனக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் தான் அப்படின்ற ஒரு ஆங்கிலும் நம்ம பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம இஸ்ரேலுக்கு போயிடலாம். இஸ்ரேல் என்ன அப்படின்னா, நெதன்யாகு அவர்கள் வந்து முந்தானியத்து வெளியிட்டு வீடியோ தாங்க, கிட்டத்தட்ட அமெரிக்கா எங்களை டோட்டலாக முடிச்சிட்டாங்க, எங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, முடிச்சிட்டாங்க, அது இதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி காலையில் தாங்க அமெரிக்கா வந்து இல்லை இஸ்ரேலுக்கு கொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சொன்னாருங்க. மேபி அந்த ஸ்டேட்மெண்ட் இவருக்கு ரீச் ஆச்சா என்னன்னு தெரியல. அது வந்து காது அடையிறதுக்குள்ளே இவர் வந்து கோபமான ஒரு வீடியோ அமெரிக்காவை தாக்கு தாக்குன்னு தாக்கி வெளியிட, இதை பார்த்தோன்னே பைடன் தரப்பில் கோபமாயிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் காதுகிட்டு போய் சொன்னால் கூட அது கேட்டிருக்க மாட்டார், அவர் சார்பாக அந்த செய்திகளை சொல்கிறாங்க. அந்த மாதிரி பைடன் தரப்பில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், அதனால் கொஞ்சம் ஒப்பந்தத்தெல்லாம் நிறுத்துங்க, அதனால் 50 ஃபைட்டர் ஜெட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது, அதை கூட கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள், கொஞ்சம் மிரட்டி விடலாம் இஸ்ரேலை, அது எப்படி அவங்க அமெரிக்காவை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸ் காங்கிரஸில் வந்து பேச வேண்டியது யாரு பாருங்கள், நெதன்யாகு அவர்கள், ஆனால் வந்து பேசலை, கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விரிசல்கள் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ ஆண்டனி பிளிங்கன் வந்து சமாதான படத்தை பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணார், ஏன்னா அவர் பிறவிலே ஜூஸ் தானே அவர்,
அதனால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பார் அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி அவர்களை சொல்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஆனால் இன்னொரு விஷயம் நடந்து போச்சுங்க, அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான நபர்கள் லெபனானுக்குள்ளே வந்து லெபனானுடைய பிரதமர்லாம் பார்த்து கொஞ்சம் நம்ம இந்த வார் கொஞ்சம் எக்ஸலேட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கிற அதே சமயத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 ட்ரோன் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதில் அசன் அகமத், இன்னொன்று வந்து ஜஹாக் ஹேக் அப்படின்ற நபர், இந்த 2 பேர் இல்லாமல் 3 முக்கிய கமாண்டர்கள். இந்த முக்கிய கமாண்டரில் அசன் அகமது இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்னு சொல்லப்படுகிறது. டென்ஷன் அங்கே குறைக்கணும்னு அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற அந்த சமயத்தில் இஸ்ரேல் வந்து இன்றைக்கி லெபனானுக்குள்ள ஒரு தாக்குதல். இந்த அசன் அகமது இறந்ததற்கு ஹிஸ்புல்லா தரப்புல நாங்கள் பழி வாங்கி மறுபடியும் நாங்கள் பழி வாங்கியே தீர்வுன்னு இருக்காங்க. இது முக்கிய கமாண்டர் இழந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து 3rd தாக்குதல், அதாவது ஒரு வாரத்துக்குள்ளாரே 3 முக்கிய கமாண்டர்களை வந்து இழந்திருக்காங்க. அவருடன் பணிபுரிந்த மற்ற நபர்களும் வந்து இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் என்னென்னா, நேற்று ஹிஸ்புல்லா வந்து வெளியிட்ட வீடியோ பதிவு இருக்கு இல்லையா, இஸ்ரேலுடைய சீக்ரசி மீடியெல்லாம் நாங்கள் வெளியிடுறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் தாக்குதல். இன்றைக்கி சவுத் லெபனானில் ஒரு தாக்குதல், ஒரு பெரிய அவங்களுடைய குடோனே வந்து நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவுகள் கூட நிறைய வெளியிட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இன்று இஸ்ரேலுடைய போர் விமானங்களும் பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்த 1 நேரத்தில் ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து ஒரு 20-25 ராக்கெட் தாக்குதல் நடத்தினாங்க. அதை முறியடிக்கப்பட்டன்னு சொல்லப்பட்டாலும் ஒரு சில பகுதியில் வந்து விழுந்து வெடித்திருக்கிறது, மிக முக்கியமான பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல யுத்தம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த பிலடெல்பியா காரிடர்னு சொல்லுவாங்க, காசா பகுதிக்கு கீழே அந்த பகுதியில் தனது முழு கட்டுப்பாட்டை எடுத்திருக்கிறது இஸ்ரேல். நேற்று கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்கிறப்ப சொன்னாங்க, நீங்கள் கிட்டத்தட்ட முழு கட்டுப்பாட்டை எடுத்திருக்கிறதுன்றமா சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், இருக்கிற ஃபேக்ட் உண்மையை சொல்லிடுறேன். என்னால் அந்த கான்சன்ட்ரேட்டே இன்றைக்கி இவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க பண்ண முடியல. என்ன காரணம்னா, வெளியில் பயங்கர மழை பெஞ்சிட்ருக்கு, கரண்ட்டு கட்டு, இது ஒரு லைட்டில் பேசிகிட்ருக்குன்னா அந்த மழை சத்தம் அந்த இடி சத்தம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அதனால் என்னால் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அந்த ஜன்னல் வழியாக தண்ணி வர்றது இதெல்லாம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நிறைய ஒரு சில இடத்துல பேர் மாற்றி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் வழக்கமாகவே சொல்லுவேன், இதில் என்ன ஆக போதோ தெரியல. ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணிடுறேன். ஹங்கேரியும் ஸ்லோவோக்கியாவும் டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் ரூட்டே இருக்கிறார் இல்லையா, அவர் தான் அடுத்தனுடைய நேட்டோனுடைய தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாலுமே 2 நாடுகளும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஹங்கேரி ஸ்லோவோக்கிய எதிர்ப்பு பெருசாக இருக்காது, மற்ற நாடுகள் எதிர்த்தால் தான் பெருசாக இருக்கும். அதனால் ஆல்மோஸ்ட் அறிவிக்கப்படாத தலைவராக நான் இன்னும் ஒரு 2-3 நாளில் மேபி நாளைக்கே கூட அனௌன்ஸ் பண்ணலாம். டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் மார்க் ரூட்டே அவர்கள் அடுத்து நேட்டோனுடைய தலைவராக வருகிறார். ஸோ இந்த டச்சினுடைய தலைவர் யார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், இவர் வந்து இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் வார் கிரைம் பண்ணவே இல்லை. அவர் வந்து டினே இன்ன வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி காலையில் அமெரிக்கா கூட இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாங்க, இஸ்ரேல் வந்து மக்களை வந்து ஸ்டார்விங், அதாவது பஞ்சத்துலேயும் பட்டினியிலையும் விட்டுருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், தினந்தோறும் மனிதாபிமான இருக்க அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டு போலியான குற்றச்சாட்டு, அங்கே யாரும் உணவுக்காக இயங்கவில்லை, உணவுக்காக தடுமாறவில்லை, அங்கே முறையாக சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் இஸ்ரேலை பாராட்டுகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்று அமெரிக்கா பல விருப்பு வெறுப்புகளை தாண்டி இந்த ஒரு டைலாக்கை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்த டச்சினுடைய பிரதமர் இந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஸோ இருந்தாலும் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு வேறு, நேட்டோனுடைய நிலைப்பாடு வேறு, நம்ம அதை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அடுத்து அதை விட ஒரு பிடித்த வேங்கை ஒருத்தர் வருகிறார் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ்டோனியானுடைய அம்பாசிடர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் வந்து இழந்த பகுதியில் பிடிக்கிறது மட்டுமே ஒரு கம்ப்ளீட் விக்ட்ரினா, அதெல்லாம் வெற்றியே கிடையாது, ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவை வீழ்த்தி மண்டியிட வச்சு ஐயா என்னை மன்னித்து விடுங்கள்னு வந்து ஒரு ஜெலன்ஸ்கி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு பற்றியா, அன்று தான் எங்களுடைய முழுமையான வெற்றின்னு இருக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் நிஜத்தில் பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல, இல்லை மைக்கு கிடைக்குதுன்னு பேசுகிறாங்களா, ஹவு இட் வில் ஹேப்பன், என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, முடிஞ்சால் எங்களுடைய வீரர்களை நாங்கள் உக்ரைனுக்குள்ளே அனுப்புகிறோம், யார் எஸ்டோனியா, அப்படி இல்லைனாலும் எங்களுடைய வீரர்கள் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்று போலந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய லீவ் அப்படின்ற பகுதியில்
ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டடம் பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துருது. அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் மீது ரஷ்யா பெரிய தாக்கல் நடத்தியிருக்கிறது. அதே போல் எங்களுடைய உள்ள சிட்டிக்குள்ளார, அதாவது கேபிட்டல் கியூவுக்குள்ளாரையும் மற்ற இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதில் 21 தாக்குதல் நடத்தினாங்க, அதில் 19 முறியடிச்சிட்டோம், மீதி ஒரு 2-3 தான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் வரைபடத்தோடு முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வரைபடங்கள் அப்படின்னும்போது பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் நிலைப்பாடில் கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரஷ்யா முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, மேலே குப்பியன்ஸ்லேருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும். அதே போல் அடுத்த வரைபடம் பார்த்தோம்னா சிவரக்ஸ்லேருந்து கீழே வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே யுத்தங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. முன்னேற்றங்கள் முன்னையோட கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு, ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டவுட் என்னென்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய கார்கிவ் பகுதி என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா? கார்கிவ் பகுதியில் அதே யுத்தம், ஒரு கிராமத்தை மீண்டும் நாங்கள் பிடித்திருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி உக்ரைன் தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கடுமையான யுத்தம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் ஒரே ஒரு விஷயம், கனடா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் வந்து இறந்து போய் 1 வருஷம் ஆகுது இல்லையா, அவனுக்காக என்ன பண்ணுறாங்க, பாராளுமன்றத்தில் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க, 1 வருஷம் முடிஞ்சு போச்சேன்ட்டு. அதுக்கு இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் கனடானுடைய விமானம் ஒன்று, அதாவது பேசஞ்சர்லாம் ஏற்றி செல்வாங்க இல்லையா, அந்த விமானம் ஏர் இந்தியா விமானம், அதில் குண்டு வச்சுருந்தாங்க. அதில் 1985 ஒரு 329 கனடா மக்கள் இறந்து போனாங்க. எவ்வளோ? 329 கனடா மக்கள். அப்படின்னா நாங்கள் அதுக்கு நாங்கள் நினைவு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த தாக்குதல் நடத்தினதுக்கு, அதை கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கன்ற மாதிரியான பதிலடிகளும் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியானுடைய தூதரகம் சார்பாக. அதாவது நீங்கள் அப்போ காலிஸ்தான் பயங்கரவாதி நெல்லவன் சொல்லிட்டு நீங்கள் மௌன அஞ்சலி செலுத்துறீங்க அப்படின்னா, அதே நெல்லவர்கள் தான் 1985 ஏர் இந்தியா விமானம், குறிப்பாக உங்கள் மக்கள் 329 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அப்போ அவங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல், அப்போ நீங்கள் அதை கரெக்டுன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்தியா தரப்புலேருந்து. இந்த கேள்வி நல்லா தான் இருந்தது. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஐயோ இன்னும் எவ்வளோ இல்லை. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சார், நன்றி, வணக்கம்.